Hi friends, welcome to the channel. நம்ம இனி பார்க்க போற டாபிக் வந்து யூனிட் 4ல வந்து லிஸ்ட் மெத்தட்ஸ் அண்ட் லூப்ஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம லிஸ்ட் ஆபரேஷன் அண்ட் ஸ்லைசஸ் பார்த்தாச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். இப்போ லிஸ்ட்டில் உள்ள மெத்தட்ஸ், லிஸ்ட் கிளாஸில் உள்ள மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். இது எப்படி லிஸ்ட்டை வந்து லூப்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். லிஸ்ட் கிளாஸ் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 11 மெத்தட்ஸ் இருக்குது. அப் அண்ட் மெத்தட், அப் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது, எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, காப்பினா டூப்ளிகேட் காப்பி, கவுண்ட்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு எலமெண்ட்ஸோட இன்னொரு லிஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இண்டெக்ஸிங்னானது ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறீங்க அது எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்க்குறோம், இன்சர்ட்னா ஒரு எலமெண்ட் வந்து ஒரு பொசிஷனில் போய் இன்சர்ட் பண்ணலாம், பாப்னா ரிமூவ் பண்ணுற, பாப்னானது டிஃபால்ட் எலமெண்ட் ஸ்பெசிஃபைட் பொசிஷன் ரிமூவ் பண்ணிக்கலாம், ரிமூவ் ஆட்டோமேட்டிக்கானது ரிமூவ் வந்து ரிமூவ் வந்து டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது, ரிவர்ஸ்னா லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணுறது, ஷார்ட்ஸ் த லிஸ்ட், ஷார்ட்டிங் பண்ணுறது. ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து அப் அண்ட் மெத்தட் பார்க்க போகிறீங்க. அப் அண்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண லிஸ்ட்டில் வந்து காமனாக வந்து ஜென்ரல் சின்டாக்ஸ் என்னென்னு பார்த்துக்கோங்க. லிஸ்ட் நேம் டாட் மெத்தட் நேம். அப்போ இந்த லிஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு இருக்கணும், டாட் போட்டு மெத்தட் நேம், அந்த அப் அண்ட் இன்சர்ட் இதெல்லாம் வரலாம். ப்ராக்கெட்டுக்குள்ள வந்து ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம், ஆர் இண்டெக்ஸாக இருக்கலாம், ஆர் லிஸ்ட்டாக இருக்கலாம், இந்த மூணில் ஏதாவது ஒன்று பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லிஸ்ட் நேம் ஃபஸ்ட் வந்து அப் அண்ட் பார்க்குறீங்க. லிஸ்ட் நேம் டாட் அப் அண்ட் கொடுத்தீங்கன்னா அப் அண்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட்டை, ஒரே ஒரு எலமெண்ட்டை நீங்கள் அப் அண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அப் அண்ட் கொடுத்து நம்ம லிஸ்ட் கொடுக்கலாம். லிஸ்ட்னா இன்னொரு லிஸ்ட்டை போய் நான் அப்படியே அப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்ஏ வந்து 10, 20, 13 கொடுத்துருக்கேன், எல்பி வந்து 60, 70, 80, 90 கொடுத்துருக்கேன். நான் எல்ஏ பிரிண்ட் பண்ணால் 10, 20, 30 வருது, எல்பி வந்து 60, 70, 80, 90 வருது. லென் ஆஃப் எல்ஏனா லென்த் ஆஃப் எல்ஏ எத்தனை எலமெண்ட்ஸ்னு பார்க்குறீங்க. எல்ஏல வந்து 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. எல்ஏ டாட் அப் அண்ட் ஆஃப் 14 கொடுக்குறேன். அப்போ எல்ஏல ஏற்கனவே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது, நான் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் அப்பன் பண்ணுறேன், 14 கொடுக்குறேன். இப்போ எல்ஏ பிரிண்ட் பண்ணால் 10, 20, 30 and 14 வருது. நெக்ஸ்ட் நான் எல்ஏ டாட் அப் அண்ட் ஆஃப் எல்பி. அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு 40 கொடுக்கும்போது எலமெண்ட் மட்டும் இன்சர்ட் பண்ணோம். இப்போ நான் வந்து அப் அண்ட் ஆஃப் எல்பின்னு கொடுக்குறேன். எல்பியில் எனக்கு லிஸ்ட் 60, 70, 80, 90. அப்போ நான் எல்ஏ பிரிண்ட் பண்ணுவோம் 10, 20, 30, 40. அப்போ நெக்ஸ்ட்டு ஒரே எலமெண்ட் எனது 60, 70, 80, 90 வந்து ஒரே எலமெண்ட்டாக லிஸ்ட்டாக வந்து இன்சர்ட் ஆயிரும். இப்போ நான் லென்த் ஆஃப் எல்ஏ கொடுத்தேன்னா 10, 20, 30, 40 வந்து 4, அந்த லிஸ்ட் 1, 5. ஸோ லென்த் ஆஃப் எல்ஏ வந்து 5 இருக்கும். லென்த் ஆஃப் எல்பி பார்க்க, எல்பியை நான் பிரிண்ட் பண்ணா இருக்கும் 60, 70, 80, 90 ஆட்டோமேட்டிக்காக லென்த் வந்து 4 வரும். அப்போ எல்ஏஆஃப் 4, அப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் எல்ஏஆஃப் 4 கொடுத்தா என்ன வரும்னா, அந்த ஃபோர்த் இண்டெக்ஸில் வந்து 60, 70, 80, 90 4 எலமெண்ட் ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, அப்போ எல்ஏஆஃப் 4 வந்து தட் இஸ் கம்ப்ளீட் லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகே, எல்ஏஆஃப் 2 கொடுத்தா எனக்கு 13 பிரிண்ட் ஆகும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் மெத்தட் வந்து இன்சர்ட் மெத்தட் ஆர் எக்ஸ்டெண்ட் மெத்தட். இன்சர்ட் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வந்து இன்சர்ட் அண்ட் எலமெண்ட் அட் ஸ்பெசிஃபைட் இண்டெக்ஸ், ஒரு பொசிஷனில் போய் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். நார்மலாக அப் அண்ட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் போய் அப் அண்ட் ஆகும். இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸில் போய் நான் பண்ணலாம். இப்போ சின்டெக்ஸ் பாருங்கள், லிஸ்ட் நேம் டாட் இன்சர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் கமா எலமெண்ட்டாக இருக்கலாம் ஆர் லிஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ஓகே, எல்ஏ நான் அதே வேல்யூ தான் கொடுக்குறேன், எல்பி அதே வேல்யூ, எல்ஏ டாட் இன்சர்ட் செகண்ட் பொசிஷன் 15, 45 கொடுக்குறேன். எல்ஏ டாட் இன்சர்ட் செகண்ட் பொசிஷன் சொல்கிறேன், செகண்ட் பொசிஷன் ஆஃப் 0th பொசிஷன் 10, செகண்ட் பொசிஷன் ஃபஸ்ட் பொசிஷன் 20, செகண்ட் பொசிஷன் 30. அந்த 30 போல எனது 30, 45 இன்சர்ட் ஆகி 30 வந்து அடுத்த பொசிஷன் மூவ் ஆகுது, 10, 20, 45 and 30. அப்போ எல்ஏ டாட் இன்சர்ட் ஆஃப் 2, LB கொடுக்குறேன். அந்த 2 போய் நாங்கள் வந்து தட் இஸ் அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டை இன்சர்ட் பண்ண அப்படிங்கிறேன். அப்போ இந்த செகண்ட் பொசிஷனில் அந்த 45 வந்து தேர்டு பொசிஷன் போயிட்டு அந்த செகண்ட் பொசிஷனில் கம்ப்ளீட் லிஸ்ட், அது எல்பி லிஸ்ட் வந்து அப்படியே பிளேஸ் ஆகுது, 60, 70, 80, 90 வருது. நான் பிரிண்ட் எல்ஏ கொடுத்து நம்ம எல்ஏன்னு அப்படியே போடலாம், பிரிண்ட் எல்ஏன்னு கொடுத்தாலும் சேம் திங் தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட். எக்ஸ்டெண்ட்னா ஆட் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் டு அனதர் லிஸ்ட். இப்போ என்ன பண்ணுறீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டோட இன்னொரு லிஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 1. எக்ஸ்டெண்ட் சின்டெக்ஸ் பார்த்துக்கோ, ஃபஸ்ட் லிஸ்ட்டு எக்ஸ்டெண்ட், செகண்ட் லிஸ்ட் கொடுத்துக்கலாம். நான் எல்ஏ அதே எலமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், எல்ஏ டாட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் எல்பின்னு கொடுத்தேன் அப்படின்னா அப்போ எல்ஏ நான் பிரிண்ட், தட் இஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்ப்ளீட்டாக உள்ள லிஸ்ட் வந்து எங்கள் டேட் எங்கே ஸ்டோர் ஆகுதோ லிஸ்ட் 1 ஸ்டோர் ஆகும். நான் எல்ஏ டாட் எக்ஸ்டெண்ட் எல்பி கொடுத்தேன், எல்ஏல வந்து 10, 20, 30 இருக்குது, எல்பியில் 60, 70, 80, 90 இருக்குது. இப்போ நான் எல்ஏ பிரிண்ட் பண்ணுற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்ஏல வந்து டோட்டலாக 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ லென்த் ஆஃப் எல்ஏ கொடுத்து பாருங்கள், 7 எலமெண்ட்ஸ். அந்த நெக்ஸ்ட் நீங்கள் அதை அப்பன் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் அப்பன் பண்ணாலுமே நமக்கு ஒரு எலமெண்ட் தான் கவுண்ட் பண்ணும், பட் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எல்லா எலமெண்ட்ஸுமே கவுண்டிங்கில் வந்துடும். இப்போ நான் அதான் லென்த் ஆஃப் எல்ஏ போடும்போது ஸோ 7 வருது. ஓகே, அந்த நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா, ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் எலமெண்ட் வித் அ ஸ்பெசிஃபைட் வேல்யூ. ஓகே, அது சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க, லிஸ்ட் நேம் டாட் இண்டெக்ஸ் எலமெண்ட். ஒரு எலமெண்ட் கொடுக்குறீங்க, அந்த எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்குது, சப்போஸ் வந்து மோர் தென் ஒன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் நமக்கு வரும். ஓகே, இப்போ நான் எல்ஏ வந்து 10, 5, 8, 20, 10, 13 கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல 10 வந்து எனக்கு 2 times ப்ரெசென்ட் ஆயிருக்கு, நான் எல்ஏ பிரிண்ட் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 20 கொடுக்குறேன். இண்டெக்ஸ் ஆஃப் 20னா 0, 1, 2, 3
பொசிஷன் வந்து நமக்கு 3ங்கிற பொசிஷன் வருது. நெக்ஸ்ட் எல்ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 10 கொடுக்குறேன். நமக்கு 10 வந்து 2 டைம்ஸ் பர்சன்ட் ஆயிருக்கு. ஆனால் இண்டெக்ஸிங் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை காமிக்கும், ஜீரோத் பொசிஷன் இருக்குது, ப்ளஸ் வந்து ஃபோர்த் பொசிஷன் இருக்குது, ஜீரோத் பொசிஷன் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். எல்ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 3, இப்போ இண்டெக்ஸ் ஆஃப் 3னா நமக்கு வந்து உள்ளே அந்த எலமெண்ட்ஸ் இல்லை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன எரர் வருது, என்ன எரர்னு பார்த்துக்கோங்க. தட் இஸ் எல்ஏ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் 3 வேல்யூ எரர், 3 இஸ் நாட் இன் த லிஸ்ட், 3 வந்து லிஸ்ட்டில் இல்லைன்னு சொல்லி காமிச்சிருது. ஓகே, நெக்ஸ்ட் ரிவர்ஸ். ரிவர்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னது, ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அவ்வளோத்தையும் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். அப்போ சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க, அந்த லிஸ்ட் நேம் டாட் ரிவர்ஸ் கொடுத்தா போதும். நான் 10, 5, 8, 20, 10, 30 கொடுத்துருக்கோம், நான் எல்ஏ பிரிண்ட் பண்ணுறேன். எல்ஏ டாட் ரிவர்ஸ்னு கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்கல் எலமெண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகும். நம்ம எல்ஏ கொடுத்தோம்னா அந்த 30, 10, 20, 8, 5, 10 வரும். ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஒன் பாப் அண்ட் ரிமூவ். ஸோ பாப் அண்ட் ரிமூவ்னா நம்ம ரெண்டுமே வந்து எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணுறது, ரிமூவ்ஸ் எலமெண்ட் அட் த ஸ்பெசிஃபைட் பொசிஷன். அது சின்டாக்ஸ் பார்க்க, ஃபஸ்ட்டு லிஸ்ட் டாட் பாப்னு கொடுத்தோம்னா, இது நீ பாப்பில் வந்து எந்த எலமெண்ட்ஸும் கொடுக்கலனா பை டிஃபால்ட்டாக லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆகும். இல்லை லிஸ்ட் டாட் பாப் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்துட்டோம்னா ரிமூவ் தான் பார்த்துக்கு, எந்த இண்டெக்ஸில் உள்ள வேல்யூ. நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கலாம், ஒன்று எம்டியாக கொடுத்தானா லாஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆகும், அதர்வைஸ் வந்து நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்தா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். நான் 10, 5, 8, 20, 10, 30 கொடுத்தாச்சு, எல்ஏ பிரிண்ட் ஆகுது. எல்ஏ டாட் பாப்னு கொடுத்தா டிஃபால்ட்டாக லாஸ்ட் எலமெண்ட் தான் அது 30 பாப்பாகுது. நெக்ஸ்ட் எல்ஏ பாருங்கள், 10, 5, 8, 20, 10 இருக்குது. நெக்ஸ்ட் எல்ஏ டாட் பாப் ஆஃப் 20 கொடுக்குறேன். இப்போ நம்ம ட்வெண்ட்டின்னு கொடுத்துருவோம் மெயினில் வச்சுக்கோங்க, பாப் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் சி, நம்ம என்ன கொடுத்துருவோம், இண்டெக்ஸ் தான் கொடுக்கணும் சொல்லியிருக்கோம், வேல்யூ கொடுக்கக்கூடாது, இண்டெக்ஸ் பொசிஷன். நம்ம இப்போ நான் இப்போ நான் 20 கொடுத்தேன், 20ங்கிறது அது இண்டெக்ஸ் பொசிஷனாக அசியூம் பண்ணி செக் பண்ணி பார்க்க, பட் இண்டெக்ஸ் வந்து அப் டு 4 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ பாப் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது. நான் எல்ஏ டாட் பாப் ஆஃப் 3 கொடுத்துறேன், இது நமக்கு வந்து 20 ரிமூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் எல்ஏ பிரிண்ட் பண்ணால் 10, 5, 8, 10. ஓகே, நெக்ஸ்ட் ரிமூவ். ரிமூவ்னா ரிமூவ் த ஃபஸ்ட் ஐட்டம் வித் த ஸ்பெசிஃபைட் வேல்யூ. இதுக்கு சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க, லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆஃப் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க, அது மோர் தென் ஒன்ஸ் அக்யூராக இருந்தாலும் ஃபஸ்ட் எலமெண்ட் தான் ரிமூவ் ஆகும். ஓகே, நான் எல்ஏ வந்து 10, 5, 8, 20, 10, 30 கொடுத்தாச்சு, இப்போ எல்ஏ பிரிண்ட் பண்ணுறோம். நான் எல்ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 20 கொடுக்குறேன், ஸோ 20 வந்து ரிமூவ் ஆகிட்டு 10, 5, 8, 10, 30 வருது. இப்போ நெக்ஸ்ட் எல்ஏ டாட் ரிமூவ் ஆஃப் 10 கொடுத்தேன், 10 வந்து ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பொசிஷனில் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபிஃப்த் பொசிஷனில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் ஃபஸ்ட் எலமெண்ட் ரிமூவ் ஆகுது, தட் இஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் சீரோவில் ரிமூவ் ஆகுது. ஸோ 5, 8, 10, 30 பிரிண்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் காப்பி கவுண்ட் கிளியர் அண்ட் டெலிட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் வந்து நான் கவுண்ட் சொல்கிறேன், கவுண்ட் ரிட்டர்ன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வித் ஸ்பெசிஃபைட் வேல்யூ. ஒரு எலமெண்ட் வந்து லிஸ்ட் டாட் கவுண்ட் எலமெண்ட், அந்த எலமெண்ட் வந்து எத்தனை தடவை உள்ள ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து லிஸ்ட்டில் சொல்லியிருக்கோம், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் வந்து அலவுடு. அப்போ எத்தனை தடவை இப்போ ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள், 10, 5, 8, 10, 20 அதே சேம் இன்புட் தான் கொடுத்துருக்கேன். எல்ஏ பிரிண்ட் பண்ணுறேன், நான் எல்ஏ டாட் கவுண்ட் ஆஃப் 5 கொடுக்குறேன், 5 வந்து உள்ள ஒரு டைம் தான் இருக்குது. எல்ஏ டாட் கவுண்ட் ஆஃப் 10 கொடுக்குறேன், 10 டூ டைம்ஸ் இருக்குது. எல்ஏ டாட் கவுண்ட் ஆஃப் 2 கொடுத்துருக்கேன், 2ங்கிற வேல்யூஸ் உள்ளே இல்லை, ஸோ ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டு 0. அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து கிளியர். கிளியர் மீனிங் என்னது, கிளியர் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த லிஸ்ட். எல்ஏ டாட் கிளியர்னு கொடுத்தாச்சுன்னா எல்லா எலமெண்ட்ஸும் ரிமூவ் ஆயிடும். இப்போ நான் எல்ஏ கொடுத்தோம்னா எம்டி ஸ்கொயர் பிராக்கெட் மட்டும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காப்பி ரிட்டர்ன்ஸ் அ காப்பி ஆஃப் த லிஸ்ட். ஓகே, இப்போ சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு லிஸ்ட் நேம் இருக்கணும், ரைட் சைடில் லிஸ்ட் டாட் காப்பி. அப்போ அந்த லிஸ்ட் டாட் காப்பினா லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் லிஸ்ட் ஒன்னுக்கு வந்து காப்பி ஆயிருக்கும். ஓகே, இப்போ நான் பாருங்கள் எல்ஏ நான் கொடுக்குறேன், 10, 5, 8 அதே வேல்யூ தான், எல்ஏ பிரிண்ட் ஆகுது. எல்பிஸ் ஈக்குவல் டு எல்ஏ டாட் காப்பின்னு கொடுக்குறேன். அப்போ எல்ஏ உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் எல்பிக்கு வந்துடுது. நெக்ஸ்ட் நான் எல்பி கொடுத்தோன்னா 10, 5, 8, 20, 10, 30 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நான் டெலிட் டெல்பின்னு கொடுக்குறேன், டெல் எல்பின்னு கொடுத்தா மீனிங் வந்து டெலிட். அப்போ டெல் எல்பின்னு கொடுத்தாச்சு அப்படின்னா எல்பியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா நேம் எல்பி இஸ் நாட் டிஃபைன். ஸோ நீங்கள் கொடுத்துற நீங்கள் காப்பி பண்ணதுலுமே டெலிட் ஆகிடுச்சு. ஸோ காப்பி கவுண்ட் கிளியர் அண்டு டெலிட். ஓகே, நீங்கள் கிளியர் பண்ணால் கூட நீங்கள் இங்கே கொடுத்தோம்னா எனது எம்டி ஸ்கொயர் பிராக்கெட் வரும், டெலிட் கொடுத்தாச்சுன்னா அது என்டையர் லிஸ்ட்டே வந்து நமக்கு என்ன டெலிட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லென் சம் லென்த்து சம் மேக்ஸு மின். ஓகே, நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கோம். லென்ங்கிறது ரிட்டர்ன்ஸ் லென்த் ஆஃப் த லிஸ்ட் கொடுக்கும். எல்ஏ நான் வந்து 10, 5, 8, 20, 10 எல்ஏ கொடுத்தோன்னா பிரிண்ட் ஆகுது. லென்த் ஆஃப் எல்ஏ கொடுத்தா நமக்கு வந்து சைஸ் வந்து 6. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறீங்க, மெத்தட் சம். சம்னு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் சம்னு கொடுத்தாச்சுன்னா அந்த லிஸ்ட்டில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் சம் படி ரிசல்ட் நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். பாருங்கள், நான் சம் ஆஃப் எல்ஏன்னு கொடுக்குறேன், எல்லாத்தையும் சம் பண்ணி பாருங்கள், 10 + 5 = 15 + 8 = 23 + 10 வந்து 43 + 10 = 53 + 10 = 53 + 30 = 83. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். மேக்ஸ்னு என்னது, மேக்ஸ் ப்ராக்கெட்டில் லிஸ்ட் கொடுக்குங்க, அந்த லிஸ்ட்டில் எது மேக்ஸிமம் எலமெண்ட்ஸ்னு சொல்லி பார்க்குறது. நான் மேக்ஸ் ஆஃப் எல்ஏ கொடுத்தா லிஸ்ட்டில் வந்து 30 தான் மேக்ஸிமம் எலமெண்ட். நெக்ஸ்ட் மின் கொடுக்குறீங்க, ரிட்டர்ன்ஸ் மினிமம் எலமெண்ட் லிஸ்ட்டில் எது மினிமம் வேல்யூன்னு பார்க்குறீங்க, இங்கே மினிமம் வேல்யூனது ஸோ 5. ஓகே,
நெக்ஸ்ட் லிஸ்ட் லூப்ஸ். அப்போ லிஸ்ட்டை வந்து எப்படி லூப்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு, நார்மலாக நமக்கு வந்து பைத்தாவில் ரெண்டு லூப்ஸ் இருக்குது, ஒன்று ஃபார் லூப் இருக்குது, இன்னொன்று வைல் லூப் இருக்குது. இன்னொரு கான்செப்ட் பை டிஃபால்ட்டாக இன்ஃபினைட் லூப் அப்படிம்பாங்க. இன்ஃபினைட் லூப்னா என்னென்னா, ஃபார் லூப் உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்பெசிஃபைட் கண்டிஷன் வரைக்கும் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கும், இனிஷியல் வேல்யூ இருக்கும், கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூ வரைக்கும் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். வைல் லூப்னா அந்த ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடுவாங்க, அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுவாங்க, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும், எப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அதுலேருந்து எக்ஸிட் ஆகும். இன்ஃபினைட் லூப்னா என்ன மீனிங்னா, அந்த கண்டிஷன் வந்து ஆல்வேஸ் ட்ரூ, எப்போவுமே ஃபால்ஸ் ஆகாது, ஸோ இன்டெஃபினைட்டாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், லிஸ்ட் யூஸிங் ஃபார் லூப். ஓகே, அப்போ அந்த ஃபார் லூப் இன் பைத்தானது நம்ம அதை செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம்னா, அந்த ஃபார் லூப்பில் உள்ள ஐட்ரேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டப்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐட்ரேட்டிங் ஓவர் த சீக்வன்ஸ் இஸ் கால்டு ட்ராவல்ஸ். இது நம்ம ஐட்ரேட்டிங் தான் அது லூப் கண்டினியூஸ் அன்டில் வி ரீச் த லாஸ்ட் ஐட்டம் இந்த சீக்வன்ஸ். நம்ம ஃபார் லூப் பண்ணணும் லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம். த பாடி ஆஃப் த லூப் வந்து இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த கோடிங் யூசிங் இன்டென்டேஷன். நமக்கு எங்கே நம்ம சின்டெக்ஸ் தெரியும்னா, அது அங்கே ஃபார் லூப் போட்டு கோலன் கொடுத்தா அதை என்ட்ரு அடிக்கவும் இன்டென்டேஷன் இருக்குல்ல, அதை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம். சின்டெக்ஸ் பார்த்துக்கோங்க, ஃபார் வேல்யூ இன் சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸில் வந்து லிஸ்ட் இருக்கலாம், டப்பிள்ஸ் இருக்கலாம், அது ஸ்ட்ரிங் இருக்கலாம், உள்ளே வந்து செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இவர் சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எல்ஏ வந்து 5, 10, 15, 20, 18, 12 கொடுத்தாச்சு. நான் பிரிண்ட் எல்ஏனா எல்லா எலமெண்ட்ஸும் பிரிண்ட் ஆகும். ஃபார் ஐஎன் எல்ஏ, அப்போ நான் வந்து எல்ஏனா மீனிங் என்ன, அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், பிரிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஏல வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அந்த ஃபார் லூப்பில் ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுறேன், 5, 10, 15, 20, 18, 12 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே கோடிங்கில் நான் சம் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறேன். சம் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்றேன். ஃபார் ஐஎன் எல்ஏன்னா அந்த லிஸ்ட்டை நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறோம். சம்ஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் சாரி சம் ப்ளஸ் ஐ. அப்போ அந்த ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் வந்து 0 + 15, அப்புறம் வந்து 15 + 25 இப்படியே சம் பண்ணிகிட்டே வரும், கடைசி ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம்மை பிரிண்ட் பண்ணுறேன். ஃபார் லூப் வெளியே வந்து நம்ம சம்மை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நான் சேவ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறோம். ஸோ அந்த இதில் சம் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நான் ஆன்சர் வந்து ஸோ 18 டிஸ்பிளே ஆகுது. ஓகே, அப்போ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் அக்சஸ் பண்ணோம், அடுத்த ப்ரோக்ராம் என்ன பண்ணோம், எலமெண்ட்ஸ் வந்து சம் பண்ணியிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து வைல் லூப். வைல் லூப்னா உங்களுக்கே தெரியும், லூப்புக்கு முன்னாடி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும், லூப்பில் கண்டிஷன் செக் பண்ணணும், இன்சைட் த லூப்பில் நம்ம என்னது இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வைல் லூப்பில் இருந்து கண்டிஷன் ட்ரூ ஆக வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகிட்டும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா எக்ஸிட் ஃப்ரம் த லூப். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். அதே சேம் கோடிங் தான், எல்ஏசி கோல்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் எல்ஏனால் எல்ஏ எலமெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகும். ஐ ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணும். ஐ வந்து லென்த் ஆஃப் எல்ஏ, லென்த் ஆஃப் எல்ஏனது இங்கே வந்து 3 + 6 வரும். அப்போ 0 - 6 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, பிரிண்ட் எல்ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1. ஸோ சேம் எலமெண்ட்ஸ் தான், 5, 10, 15, 20, 18, and 12 பிரிண்ட் ஆகுது. இதில் நான் வந்து சம் பண்ணலாமான்னா பண்ணிக்கோங்க, சம் ஈக்குவல் டு 0 மட்டும் கொடுத்துக்கோங்க. சம் ஈக்குவல் டு 0 கொடுத்து அப்போ பிரிண்ட் வந்து உள்ளே போகிறோம். ஓகே, சம் ஈக்குவல் டு பிரிண்டை தூக்கி விட்டுருக்கேன். சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம வந்து எல்ஏ ஆஃப் ஐ. ஓகே, எல்ஏ ஆஃப் என்ன ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்க, 5, 0 + 5 + 5, 10 அப்படி ஆன்சர் ஆட் ஆகி ஃபைனல் ரிசல்ட் வந்து பிரிண்ட் சம். உள்ளே வந்து ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ், நம்ம ஒய் லூப் சொல்லியிருக்கோம், இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் உள்ளே இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணும்போது சேம் 80 ஆன்சர் வரும். ஓகே, இது ஒயில் லூப் கண்டினியூ பண்ணியிருக்கோம். த நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறேன்னா, இன்ஃபினைட் லூப். இன்ஃபினைட் லூப்னா, எ லூப் பிகம்ஸ் இன்ஃபினைட் லூப் இஃப் த கண்டிஷன் கிவன் நெவர் பிகம்ஸ் ஃபால்ஸ். கண்டிஷன் வந்து எப்போவுமே ட்ரூவாக இருக்கணும், இட் கீப்ஸ் ஆன் ரன்னிங். சச் லூப்ஸ் ஆர் கால்ட் அஸ் இன்ஃபினைட் லூப்ஸ். அது ஒரு எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ஃபினைட் லூப் அன்கண்டிஷன் ரன் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகே, கண்டிஷன் பிரிண்ட் ஹாய் வெல்கம் கொடுத்துருக்கேன், ஒரு டைம் வந்து ஹாய் வெல்கம் பிரிண்ட் ஆகும். நான் வைல் கொடுத்துட்டு ட்ரூன்னு கொடுத்துருக்கேன். அப்போ வைல் ட்ரூ கொடுத்தா கண்டிஷன் எனக்கு ட்ரூ தான், எப்போவுமே ஃபால்ஸ் ஆகாது. பிரிண்ட் 2 hour கோடிங் சேனல். அப்போ ஹாய் வெல்கம் ஒரு டைம் பிரிண்ட் ஆகும், 2 hour கோடிங் சேனல் வந்து நம்ம கண்டினியூஸ் அப்படியே பிரிண்ட் ஆகிட்டே போகுதா? எப்படி சார் பிரேக் பண்ணணும் அப்படின்னா, கண்ட்ரோல் சி கொடுங்க. நமக்கு வந்து கீபோர்ட் இன்ட்ரப்டன்னு வந்துச்சு, அப்போ கண்ட்ரோல் சி கொடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹாய் வெல்கம் 1 time பிரிண்ட் ஆயிருக்கு. 2 hour கோடிங் சேனல் வந்து நமக்கு இன்ஃபினைட் டைம்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறீங்க, அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் சி கொடுத்துறோம், பிரேக் ஆகும். நம்ம ட்ரூ பதிலாக நான் 1 கொடுத்தாலும் அது அதாவது நம்ம மீனிங் எனக்கு நமக்கு வந்து ஆல்வேஸ் ட்ரூ தான். ஓகே, கீபோர்ட் இன்டரப்டட் வரதான் நம்ம கண்ட்ரோல் சி கொடுத்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே,
நீ நம்ம பார்த்தது வந்து என்னென்னா லிஸ்ட்டில் உள்ள மெத்தட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட்டை வந்து எப்படி லூப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற பார்த்தோம். லிஸ்ட்டில் உள்ள மெத்தடில் ஒரு 10 to 13 மெத்தட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ப்ளஸ் அடிஷ்னலாக கொஞ்சம் மெத்தட் டெலிட் மெத்தட் அதெல்லாம் பார்த்தீங்க. மேக்ஸிமம் மின் செம்மெல்லாம் அடிஷ்னல் மெத்தட்ஸ் ஓகே, அதெல்லாம் காமன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதுக்கு அடுத்தபடியாக லிஸ்ட்டில் வந்து எப்படி லூப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, ஃபார் லூப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒயில் லூப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஃபார் லூப்பில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணலாம், ஒயில் லூப்பில் யூஸ் பண்ணுறோம். ஒயில் லூப்பில் யூஸ் பண்ணோம் மட்டும் இனிஷியலைசேஷன் பிஃபோர் த கண்டிஷன், உள்ளே வந்து எனது இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ வச்சுட்டு ப்ராசஸ் பண்ணோம். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சென்ட் த மெயில் டு எஸ்எஸ்சி சேனல் 786@gmail.com அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பைத்தான் பண்ணுறோம், ப்ளஸ் வந்து கோர் ஜாவா கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ப்ளேலிஸ்ட்டை போய் பார்த்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.